கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த முதலாம் நாள் ஆகஸ்ட் மாதத்தில், இந்த புதிய மாதத்தில் உங்களை இந்த வாட்ஸ்அப் மூலமாக, இந்த செய்தி மூலமாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்க ஒரு பெரிய ஆசீர்வாதமான வாக்குத்த வசனத்தை நாம் வாசிக்கப் போகிறோம். ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60 அதில் 20 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உங்கள் வாழ்க்கையில் அநேக நேரத்தில் என் துக்க நாட்கள், அநேக விதமான துக்கங்கள் இன்றைக்கி அநேகரை பிடித்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகளை குறித்த, எதிர்காலத்தை குறித்த, பலவிதமான காரியங்களை குறித்து ஒரு கேள்வியோடு இருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்கிறேன். நீங்கள் எந்த துக்கத்தில் இருக்கிறீங்களோ, எந்த விதமான போராட்டத்தில் இருக்கிறீங்களோ, என் வாழ்க்கையில் இந்த துக்க நாட்கள் எப்போ முடியுமா முடியாதா, இல்லை நான் சாகிற வரைக்கும் இந்த துக்கத்தோடு இருந்து சாவேனா அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா நான் தெரியல. ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். உங்கள் துக்க நாட்களை கர்த்தர் முடிய பண்ண போகிறேன்னு சொல்லுகிறார். ஒரே ஒரு காரணம்தான், நீங்கள் கர்த்தருடைய மகிமைக்குள்ள, உன்னதமானவருடைய மகிமைக்குள்ள வரணும். கர்த்தர் உங்களுக்காக அவரே இறங்கி வந்து அற்புதம் செய்வார். வசனத்தில் வாசிக்கிறோம், உன் சூரியன், அதில் 19 வசனத்தில் வாசிக்கிறேன், இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும், உன் தேவனே உனக்கு மகிமையுமாக இருப்பார். அநேக நேரத்தில் பகலில் சூரியன் வரும், இரவில் சந்திரன் வரும். பகலில் ஒரு வெளிச்சம், இரவில் ஒரு வெளிச்சமாக நம்ம பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உலகத்தில் இருக்கிற மற்றவர்களை விட உலகத்தில் இருக்கிறவங்க யாருமே ஒருவேளை உங்களுக்கு வெளிச்சம் மாறி, நல்லது மாறி, நல்லது செய்கிறத போல உனக்கு தோணும், ஆனால் அவர்கள் ஒரு நாள் உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க. அதை விட நான் உனக்கு இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நானே உன்னை என்ன பண்ணுவேன், பாதுகாப்பேன், உனக்கு வெளிச்சமாக இருப்பேன், உனக்கு அற்புதத்தை செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருக்கு ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் உங்கள் துக்க நாட்களை முடிய பண்ண போகிறார். எத்தனை போராட்டம், எத்தனை பிரச்சனை, எத்தனை சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போகாதீர்கள், ஒரு நாளும் அந்த சோர்வுக்குள்ளே நீங்கள் நிற்காதீங்க. கர்த்தர் உங்களை எழும்பி வர சொல்கிறாரு, நான் இருக்கிறவங்க கூட என் கரத்தை பிடின்னு சொல்லி அவர் கரம் நீட்டி ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் கரத்தை நீட்டி ரொம்ப நேரமாக உனக்காக காத்து கொண்டிருக்கிறாரு. ஆனால் நீ உன்னோட கரத்தை கொண்டு போய் அவர் கரத்தில் வைத்து பிடிக்க இன்னும் மனது இல்லாமல் இருக்கிற, இப்போ அவருடைய கரத்தை பிடிக்கிற நேரத்தில் கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். உங்கள் துக்க நாட்களை கர்த்தர் முடிய பண்ண போகிறார். யோவான் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறது போல, உங்கள் துக்கம் சந்தோஷம் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதுக்கு முன்னாடி வாசிக்கிறோம், பல சூழ்நிலை, பல பிரச்சனை, இப்படி நடக்கும், அப்படி நடக்கும், கவலைப்படாத, ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லியிருக்கிறாரு. உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற பண்ணுவார், உங்கள் புலம்பலை ஆனந்தமாய் மாற பண்ணுவார், உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவார். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே நிச்சயமாய் உதிக்கும். நீதியின் சூரியன் அவர், அவருடைய வெளிச்சம் உங்கள் மேலே பிரகாசிக்கும். அவர் சொன்னதை போலவே கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருந்து உன் துக்க நாட்களை அத்தனையும் முடிய பண்ணுவார். எந்த மனிதனோ, எந்த சொந்த பந்தமோ, மற்றவர்களோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யவே முடியாது. கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாக இருப்பார். நாம் ஜெபிப்போமா. பரிசுத்தமும் நல்ல பிதாவே, இந்த நேரத்திலும் கூட, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்கள் துக்க நாட்களை முடிய பண்ணுவேன்னு சொன்னீங்களப்பா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைங்க வாழ்க்கையில் எத்தனை துக்கம், எத்தனை அவமானம், பல நாட்களாக என் வாழ்க்கையில் இது நடக்காதா, இது வராதான்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாட்கள் உண்டு. ஆண்டவரே, அவருடைய துக்க நாட்கள் அதிகமாக இருக்குப்பா. அத்தனை நாட்களையும், அத்தனை துக்க நாட்களையும் சந்தோஷத்தின் நாட்களாய், விழாவின் நாட்களாய், பண்டிகையின் நாட்களாய், ஆண்டவரே ஆனந்தத்தின் நாட்களாய், ஆண்டவரே ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிற நாட்களாய், வெற்றியை சுதந்தரிக்கிற நாட்களாய் கர்த்தர் மாற்றுவீராக. அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும்.
இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் இந்த மாதத்தில் கொடுத்த வார்த்தையின் வழியாகவே கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உங்கள் நாட்கள் முடிந்து போகும். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.